வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே
உமக்கு ஆராதனை இயேசுவே என் உயிரான இயேசு என் உயிரான இயேசு உம்மை துதிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் உமக்கு நன்றி சொல்வேன் அல்லேலூயா 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 உம்மோடு இருக்கணுமே உம் வார்த்தை சொல்லணுமே உம் ஒளி கேட்கணுமே இயேசையா உம்மோடு வாழணுமே உம்மோடு இருக்கணுமே உம்மொழி கேட்கணுமே உம் வார்த்தை சொல்லணுமே உம்மோடு வாழணுமே இயேசுவே உம்மோடு வாழணுமே உயிரான இயேசுவே உள்ளத்திலே கலந்தவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே திருவெளிப்பாடு 9:6 அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள் ஆனால் சாக மாட்டார்கள் சாக விரும்புவார்கள் ஆனால் சாவு அவர்களை அணுகாது எனக்கு அன்பானவர்களே நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தீயவர்களாக இருந்தனர் அவர்கள் செய்யும் தீமை நாளுக்கு நாள் பெருகியது அதை கண்ட கடவுள் துயரமடைந்தார் மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினார் இறுதியில் உலகத்தை வெள்ளத்தால் அழித்தார் தற்போது உலகில் தீச்செயல்கள் பெருகி வருகிறது மீண்டும் ஒருமுறை கடவுள் உலகை தண்டிக்கப் போகிறார் உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடும் செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன் என்று எசாயா 13:11 ஆண்டவர் கூறுகிறார் கடவுள் உலகை தண்டிக்கும் போது தாங்க முடியாத வேதனை உண்டாகும் அந்நாட்களில் திருவெளிப்பாடு 8:9 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் உலகில் சம்பவிக்கும் கடவுள் அனுப்பும் தண்டனையை மனிதர்கள் தாங்க முடியாமல் கடவுளை பழிப்பார்கள் பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் மேலும் சாவை தேடுவார்கள் ஆனால் சாக மாட்டார்கள் கடவுள் உலகை தண்டிக்கும் நாட்களில் உலகில் இருப்பவர்களுக்கு சாவு வராது அவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் யாரும் தப்ப முடியாது இப்படிப்பட்ட கொடூரமான நாட்களை காண விருப்பமா அல்லது வருகையிலே செல்ல விருப்பமா வருகையில் செல்ல விரும்பினால் இன்றே மனம் மாறுவோம் ஜெபிப்போமாக தாயைப் போல எங்களை தேற்றும் அன்பு ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இவர்களுக்கு பரிசுத்தத்தின் மீது ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே இவர்களுக்கு இளைப்பாறுதல் அமைதி மகிழ்ச்சி உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. Thank you.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே, எந்த தேவனே என் மீது இறங்குவே.